ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, யோசே பண்ணாவ பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேயா? இதுக்கு முன்னாடியே நம்ம யோசே பண்ணாவ பத்தி பார்த்தோம். அது என்ன? யோசேப்பும் அவன் சகோதரர்களும். ஓகேயா? இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நீங்க போய் பாருங்க. ஓகேயா? இது யோசேப் அண்ணாவோட செகண்ட் பார்ட். ஓகே, யோசேப் அண்ணா எகிப்துல என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இஸ்மவேலர் என்ன பண்ணாங்கன்னா, யோசேப் அண்ணாவ எகிப்துல உள்ள ஒரு அதிபதி ஆகிய போத்திபார் கிட்ட விட்டு போட்டாங்க. கர்த்தர் யோசேப்போட எப்பவும் இருந்தாங்க, அதனால யோசேப்பு அங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஓகேயா? கர்த்தர் யோசேப் அண்ணா கூடவே இருந்தனால யோசேப் அண்ணா செய்த எல்லா ஒர்க்கும் கரெக்டா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த போத்திபார் என்ன பண்ணார் தெரியுமா? யோசேப்பு செய்யற எல்லாம் கரெக்டா இருக்கிறனால போத்திபாரோட வீட்டுக்கு விசாரணைக்காரனா நியமிச்சாங்க யோசேப் அண்ணாவ. யோசேப் அண்ணா போத்திபார் வீட்டுல நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு போத்திபாரோட மனைவி யோசேப்ப தவறான காரியம் செய்ய சொன்னாங்க. அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொன்னாங்க. யோசேப்பு, என்னால கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையுமே என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னனால யோசேப்பு மேல போத்திபாரோட மனைவி பொய்யா குற்றம் சாட்டி யோசேப் அண்ணாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெயில இருக்கும் போது கூட கர்த்தர் யோசேப் அண்ணாவோட இருந்தனால கர்த்தர் சிறைச்சாலை தலைவனோட தயவு யோசேப் அண்ணாக்கு கிடைக்கும்படி செய்தாங்க. சிறைச்சாலை தலைவன் என்ன செய்தாங்க தெரியுமா? யோசேப்பு மேல நம்பிக்கை வச்சு சிறைச்சாலையில உள்ள கணக்குகளை பாக்குறதுக்கும் குற்றவாளிகளை விசாரிக்கிறதுக்கும் யோசேப்பு கிட்டயே பொறுப்பு கொடுத்தாங்க. இப்படி யோசேப்பு கைதிகளை டெய்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. புதுசா ரெண்டு கைதிகள் வந்தாங்க, அது யாருன்னு பாக்கலாமா? புதுசா வந்த ரெண்டு கைதிகள் யாருன்னா, எகிப்து ராஜாவோட பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன்னா ராஜாக்கு ஜூஸ் கொடுக்கறவன் தான் பானபாத்திரக்காரன். ஓகேயா? நெக்ஸ்ட் யாருன்னா சுயம்பாகி. சுயம்பாகினா யாருன்னா ராஜாக்கு சாப்பாடு பேக் பண்ற பேக்கர் தான். ஓகேயா? இந்த ரெண்டு பேரும் ராஜாக்கு விரோதமா செய்த காரியத்தினால இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில போட்டுட்டாங்க. ஓகேயா? ஜெயில நம்ம யோசிப் பண்ணாதான் இவங்க ரெண்டு பேரையும் விசாரணை பண்ணாங்க. ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து யோசிப் பண்ணா போய் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் கனவு பார்த்தோம், அதோட மீனிங் தெரியாம குழம்பி போயிருக்கோம்னு சொன்னாங்க. கர்த்தர் சொப்பனத்துக்கு மீனிங் சொல்லி தருவாங்க, நீங்க கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு யோசிப் பண்ணா கேட்டாங்க. பானபாத்திரக்காரனோட கனவு என்னன்னு சொல்றத கேப்போமா? பானபாத்திரக்காரனோட கனவு என்னன்னா, பானபாத்திரக்காரனுக்கு முன்னாடி ஒரு திராட்சை செடி, அதாவது ஒரு கிரேப்ஸ் பிளான்ட் இருந்துச்சு. அதுக்கு மூன்று கிளைகள் இருந்தது, அதாவது மூன்று பிரான்ச்சஸ் இருந்துச்சு. அந்த செடி பூத்து அந்த செடியில உள்ள பூக்கள் பழங்களா மாறிட்டு. அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பழத்தை பிழிஞ்சு எகிப்து ராஜாவாகிய பார்வோனோட கப்புல ஜூஸ் எடுத்ததா பார்த்ததா சொன்னாங்க. ஓகே, இது கேட்ட யோசே பண்ணா என்ன சொன்னாங்க தெரியுமா? இதோட மீனிங்க சொன்னாங்க, அதாவது அந்த மூன்று கொடிகள் அந்த மூன்று பிரான்சஸும் மூன்று நாட்கள், அதாவது மூன்று டேஸ குறிக்குது. மூன்று நாளைக்குள்ள பார்வோன் ராஜா நீ குற்றமற்றவன்னு சொல்லி உன்னோட பழைய வேலைய உனக்கே திருப்பி தருவாங்கன்னு யோசிப் பண்ணா சொன்னாங்க. சுயம்பாகியும் தன்னோட கனவை சொன்னாங்க. கனவு என்னன்னா, சுயம்பாகியோட தலையில மூன்று வெள்ளை கூடை இருந்தது, அதாவது மூன்று ஒயிட் கலர்ல உள்ள பேஸ்கெட் இருந்துச்சு. அந்த கூடையில பார்வோன் ராஜாக்காக சமைக்கப்பட்ட பலகாரம் இருந்தது. ஆனா அந்த பலகாரம் யாரு சாப்பிட்டான்னு தெரியுமா? பறவைகள் கொத்தி அந்த பலகாரத்தை சாப்பிட்டது அப்படின்னு கண்டாங்க. இந்த கனவோட மீனிங்க யோசிப் பண்ணா சொல்றாங்க என்ன தெரியுமா? இந்த மூன்று கூடையும் மூன்று நாட்களை குறிக்குது. மூன்று நாளைக்குள்ள உன்னோட குற்றத்திற்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு யோசிப் பண்ணா சொன்னாங்க. யோசிப் பண்ணா பானபாத்திரக்காரன் கிட்ட இன்னும் ஒன்னு சொன்னாங்க, என்ன தெரியுமா? நான் எபிரேய தேசத்துல இருந்து அடிமையா கொண்டு வரப்பட்டேன். எந்த தவறுமே நான் செய்யல, ஆனா இப்போ ஜெயில இருக்கேன். நீ விடுதலையாகி போன பிறகு அரண்மனையில் இருக்கும் பொழுது என்ன மறக்காம உன் மனசுல வச்சிருப்பியான்னு கேட்டாங்க.
யோசேப்பண்ணா சொன்ன மீனிங் போலவே 3 நாளைக்கு பிறகு பானபாத்திரக்காரன் தன்னோட குற்றத்திலிருந்து விடுதலை பெற்று ராஜாவோட அரண்மனையில பானபாத்திரக்காரனாகவே போயிட்டான். ஆனா அந்த சுயம்பாகியோ அவனோட பனிஷ்மெண்ட பெற்றான். ஓகே, ஆனா யோசேப்பண்ணா என்ன சொன்னாங்க, பானபாத்திரக்காரன் கிட்ட என்ன மறக்காதன்னு சொல்லி அனுப்புனாங்க அப்படிதானே. ஆனா பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். ஓகே குட்டீஸ், யோசேப்பண்ணா எப்படி ஜெயில இருந்து வெளியே வர்றாங்க அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு உள்ள ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இனி நெக்ஸ்ட் வீடியோல யோசிப்பண்ணா என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓகேயா, அஞ்சல் பாபாய், காட் பிளஸ் யூ ஆல்.